ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் வீட்டில் ஒரு சின்ன மூலையில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் சைஸ் இடம் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மிகவும் குறைந்த முதலீடு தான். நீங்கள் அதிகபட்சமான முதலீடே பண்ண வேணாம். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எப்படி ஃப்ரீயாக சோர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 50,000 ருபீஸ் அது உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ மினி ஆயில் டிஸ்டிலேஷன் பிஸ்னஸ் தான் இது. மினினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி வாசம் கொடுக்குற எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைப் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் நமக்கு மேக் பண்ணுறதுக்கு சின்ன வகையான மிஷின்ஸே வந்துருச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா 7,000-7,500 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான். பட் இதோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஜாஸ்மின் ஆயில் எடுத்துக்கோங்க, 9,200 ருபீஸ். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய பூ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, மகிழம்பூ இந்த மாதிரிலாம், அதே போல் தாழம்பூ, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிற ஃப்ளவர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னும் கூட வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 lakhs-3 lakhs வரைக்கும் ஒரு லிட்டர் போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வேல்யூவான பிஸ்னஸ் இது, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சே. அதே போல் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, க்ளவ் ஆயில், அதாவது கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு, அதே போல் பட்டை, ஏலக்காய், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது ஹைபிஸ்கஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி பூ, இந்த ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இதை வந்து மேக்ஸிமம் எங்கே வாங்குவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மிஷினோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அகர்பத்தி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது காஸ்ட்லியான இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் ஆஃப்க்கு எசென்ஷியல் ஆயிலாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, கெமிக்கல்ஸ் தான் வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இதை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியாக லக்ஸரியான இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்க்கு தேவையான பொருள், சென்ட் தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரிஜினலாக நமக்கு தயாரிக்கிற ஃப்ளவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க, இப்போ பல் வலிக்காக, இதுலேருந்து ஒரு டேப்லெட் ஃபார்மேஷனுக்காக, இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரிஜினல் க்ளவ் ஆயில் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸ் நமக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரீயாக எப்படி ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து நான் இந்த ஹஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், நான் ஏலக்காவோட ஹஸ்க்கு, கிராம்போட ஹஸ்க்கு, பட்டையோட ஹஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு ப்ராடக்டை பிரிப்பாங்க இல்லைங்களா, அப்படி பிரிக்கும் போது நமக்கு நிறைய வந்துட்டு வேஸ்டேஜஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பிரிக்கும் போது ஒரு சிலதை வந்து பிரிச்சிருவாங்க. இப்போ எண்ணெய் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரெண்டாவது ரகத்தெல்லாம் பிரிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒரு கம்மியான ரேட்க்கு வந்து ஏலக்காய், இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணுற அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு வெளி மார்க்கெட்டில் ஹோல்சேலில் கொடுத்துருவாங்க, அதை எடுத்துக்கலாம். இதே போல் வந்து பாதாம் போட்டிருப்பேன், கேஷ்யூ போட்டிருப்பேன். ஸோ இந்த அந்த மார்க்கெட் அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் மார்க்கெட்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸும் கொடுக்குறேன். ஸோ அப்படி பொருள் நீங்கள் வாங்கி இந்த மிஷினில் நீங்கள் அந்த எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோடைய பேஸ். இப்போது இது வந்து ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து தான் இதை வாங்கணும். பட் ஃப்ரீ எங்கே இங்கே வருது அப்படின்னா, நிறைய கோவில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாலையெல்லாம் வந்துட்டு தெய்வங்களுக்கு போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி போடும்போது அந்த மாலைங்களை குப்பையில் தூக்கிட்டு போய் போட மாட்டாங்கன்னா, அது வந்து சாமியை வந்து வழிபடுறதுனால அது வந்து குப்பைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சேகரித்து நிறைய பேர் ஊதவத்தியெல்லாம் அதில் தயாரிப்பாங்க. அது வந்து ஒரு இனோவேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ குப்பையில் போடாமல் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரா மெட்டீரியல் மேக் பண்ணி நமக்கு வந்து வாசனையான வந்து அகர்பத்தி தயாரித்து அகைன் வந்து அது கடவுளுக்கே வந்து சமர்ப்பிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மலர்களை இந்த மிஷின்ஸ்லேயும் யூஸ் பண்ணி நமக்கு ஆயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம அப்படியே பூத்த உடனே எடுத்துகிட்டு போய் போட போகிறது, அது கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச உடனே தான் அதை நம்ம போடுவோம். ஸோ அந்த பர்பஸ், அதனால் மாலை வதங்கினாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. கண்டிப்பாக வந்து
அதெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பெரிய பெரிய டெம்பிள்ஸ்னால் அதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன டெம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் போட மாட்டாங்க. சின்ன சின்னதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு எத்தனை முழம், ஒரு 20 முழம் 30 முழம் கூட ஒரு கோவிலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்போனா நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உங்களால் வந்து அதுலேருந்து இவ்வளோ ஆயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லை 1 வீக் சேர்த்து வச்சா உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 kg 70 kg அந்த மாதிரி வருதா? ஒரு 70 kg அப்படிலேருந்து உங்களால் வந்து ஒரு 1 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிற சோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆரஞ்சு பழத்தூள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட தூள் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்தும் நிறைய ஆயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நமக்கு லெமன் ஆயில் இதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு ஆயில் இதெல்லாம் வந்து லெமன் நமக்கு தோல் தூக்கி போடுவாங்க பார்த்திங்களா, அதுலேருந்தே நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயான சோர்ஸ். பட் இந்த மாதிரி ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரீயான சோர்ஸ் கிடையாது, யாரும் அதை தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு டவுன் குவாலிட்டியாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ரைஸ்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் லோ காஸ்ட் அதாவது செகண்ட் கிரேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயில்ஸும் நீங்கள் தயாரிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து காஸ்ட்லியஸ்ட்டாக தான் அது வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆயில் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் ப்ளஸ் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும். இல்லை நம்ம வந்து ஒரு நறுமணத்துக்காக மட்டும்தான் இது வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க பண்ண முடியும். மெயினாக வந்து இதோட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிக கஷ்டப்படவே வேண்டாம். பியூரா ஆர்கானிக்காக நீங்கள் ஆயில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வெளியே வந்து தெரிஞ்சாலே போதும். ப்ரொமோஷன்ஸ் நார்மல் சோஷியல் மீடியாஸை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் இந்த மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும் இந்த ப்ராடக்ட் அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸோ இதெல்லாம் வந்து இதோடய அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து நமக்கு ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். எங்கேயும் காசு கொடுத்து வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச முதலீடு மிஷின்ஸ் வந்து நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் ரூபா லோன்ஸ்க்கு போய் அப்படி இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. சின்ன டைப் ஆஃப் மிஷின்ஸே அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று, இதை ஆப்ரேட் பண்ணுறது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். இதை நம்ம யூஸ்வலாக வந்துட்டு சின்ன டேபிள் சைஸ் இடம் இருந்தாலே போதும், பெரிய நமக்கு லேபர் செலவோ இல்லை நமக்கு ரெண்ட் செலவோ இந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த பிஸ்னஸில் தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆயில்ஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு 1/2 கிலோ பூ வச்சுட்டு நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ml வருமா? ஸோ அதனால் இதோட ரா மெட்டீரியல் வந்து அதிகமாக இதுக்கு போட்டால் மட்டும்தான் நம்மளால் சஃபிஷியண்டான குவான்டிட்டியாக எடுக்க முடியும். ஸோ இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு நீங்கள் சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதனால தான் நான் சொன்னேன் சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற ப்ராஃபிட் உங்களால் இதில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். 1 லிட்டர் ஒரு மாதத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 10 லிட்டர் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அதுக்களவு அந்தளவு நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரீம்டு டிஸ்டில்டு மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். அது பார்த்திங்கன்னா 2 லேக் 5 லேக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பல்காக அவங்க காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக மெடிசினல் பர்பஸ்க்காக அரோமா தெரப்பிலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அப்படி எக்ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கே 50 லிட்டர் 100 லிட்டர் அப்படி பண்ணி அவங்க பேரல்ஸ் கணக்காக சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி டைப் ஆஃப் மிஷின்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வாங்கிப்பாங்க. நம்ம சின்ன லெவலில் பண்ணுறவங்க இந்த சின்ன மிஷின்ஸே இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஓகே. யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்குது இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்களால வந்து பிஸ்னஸ் தொடங்கிட முடியும். ஸோ பிஸ்னஸை வந்து நம்ம ஃபினான்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக ஹோல்ட் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அரோமா ஆயில்ஸ்லாம் வந்துட்டு தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் ஈஸியாக இந்த மிஷின்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா மிஷின்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறீங்க ஆயில்ஸ் அப்படின்னா உங்களோட ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணால் ஆனால்
குறைஞ்ச அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு லிட்டர் ஆயில் 5,000 ருபீஸ் மார்க்கெட்டில் போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2,500-3,000 அந்த ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. பட் அந்த பிராண்டிங், அதோடைய நேம், லேபிளிங் இதெல்லாம் வந்து அவங்க அதை வச்சுப்பாங்க. ஸோ இனிஷியலாக உங்ககிட்ட லைசன்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்யூனாக உண்மையாகவே கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆயில்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸில், ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் உங்ககிட்ட. அப்படி இல்லை நீங்களே சொந்தமாகவே இதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் லைசன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் லைசன்ஸ், அதே போல் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இன்கேஸ் அது வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஃபுட் மாதிரி. ஏன்னா இப்போ ஏலக்காயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் இந்த ஃப்ளேவர்ஸ் இந்த ஆயில்ஸ்லாம் வந்து நமக்கு பிரியாணி இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இதே போல் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அது ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அதை சொன்னேன் நான். அதே போல் எசென்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கு அப்படின்னா ஃப்ரெக்ரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு காஸ்மெட்டிக் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. குறைஞ்ச முதலீடு நம்ம பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து கன்சல்டன்ஸ் இருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய ப்ராப்பரான செட்டப்ஸ் உங்களுக்கு காட்டணும். அதாவது நீங்கள் ஹோம் பேஸ்டில் எப்படி வந்து கிளியராக ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க, எப்படி வந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்றத. ஸோ நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலையே உங்களுக்கு வந்து எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணணும் ஒரு எசென்ஷியல் ஆயில் அப்படின்றத உங்களுக்கு டெமோ மாதிரி சொல்லி காட்டிடுவாங்க. ஸோ அந்த டெமோ வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ லைசன்ஸும் மேபி மிஷின்ஸ் வாங்குறவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். லைசன்ஸ்க்கு ஏதாச்சும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் அவங்க லைசன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராகவே இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்மளோட சேனலில் பிஸ்னஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட வீடியோஸை. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே போல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ண இந்த ஐடியாஸை மறக்காதீங்க. தேங்க்யூ. Thank you.